Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் 9 கோடி சொத்துள்ள மிகப்பெரிய பணக்காரரின் மகன். ஆனால் இன்று பணமில்லை, மங்காத புகழ் இருக்கிறது. இதெல்லாம் இறைவன் திருவிளையாடல். ஆனால் அத்தனை பணமும் போன பின்புதான் அவருக்கு ஞானம் பிறந்தது. கையில் 1 காசு கூட இல்லாத நிலையில்தான் அவர் மகாலட்சுமியை அழைத்தார், அற்புதமான ஸ்ரீரங்கத்தில் அழைத்தார். சிலர் அப்பாடலை மத்தியமாவதி ராகத்தில் பாடுவர். அந்த பாடலை பாடும்போதே கண்களில் நீர் பெருகும், மனம் மகிழ்ச்சியில் பொங்கிவிடும், நெஞ்சில் ஆனந்தம் தாண்டவமாடும், மெய் சிலிர்க்கும். பாக்கியதா லக்ஷ்மி பாரம்மா, நம்மம்மா நீ சௌ பாக்கியத லக்ஷ்மி பாரம்மா. மகாலட்சுமியை அவர் அழைக்கும் அழகே தனி. சலங்கை கட்டிய கால்களினால் மெதுவாக அடியெடுத்து வைத்து இந்த இனிமையான சலங்கை ஒளியால் உன்னை தஞ்சமடைந்து பூஜை செய்யும் பக்தர்களுக்கு தயிரிலிருந்து வரும் நறுமணமான வெண்ணையைப் போல் வருவாய் தாயே என்று கெஞ்சுகிறார் அந்த மகான். அவருடைய இயற்பெயர் சீனிவாச நாயக். அவர் வசித்த ஊரில் நாட்டாமையாக திகழ்ந்தவர். அவ்வளவு பெரிய தன்வந்தரான அவர் ஒரு கருமி, எச்சில் கையால் கூட காக்கையை விரட்டமாட்டார் என்பது அவருடைய விஷயத்தில் நிஜம். சீனிவாச நாயக்கிற்கு 18 வயதாகும் போதே திருமணம் நடந்தது. மனைவியின் பெயர் சரஸ்வதி. அவள் இவருக்கு நேர் எதிரானவள். தான தர்மம் என்றால் கொள்ளை பிரியம், கடவுள் பக்தி மிகுந்தவள். அவர் வாழ்ந்த ஊரின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பாண்டுரங்கனாக காட்சியளித்தான். பெரிய கோயில், மக்கள் பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று பக்தி பரவசத்தில் நாள்தோறும் வீதிதோறும் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு போவார்கள். ஆனால் சீனிவாச நாயக் கண்டுகொள்ளவே மாட்டார். பார்த்தான் பாண்டுரங்கன், ஒரு முதிய ஏழை அந்தரன் உருவில் 7 வயது சிறுவனோடு சீனிவாச நாயக்கின் கலை முன் வந்து நின்றான் இறைவன். ஐயா தர்மபிரபுவே, சீனிவாச நாயக் பிராமணனை திரும்பி கூட பார்க்கவில்லை, விடுவானா இறைவன்? ஐயா தர்மபிரபுவே, சுவாமி டாய் யாருடானே? அதட்டினார் சீனிவாசன். ஐயா, நான் ஒரு ஏழை பிராமணன், இவன் என்னுடைய ஒரே மகன், 7 வயதாகிறது, உபநயம் செய்ய வேண்டும். நீங்கள் உதவி செய்தால் இவனுக்கு பூணூல் போடலாம். பிரபு, ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்கள் சுவாமி. போப்போ, வேறு எங்காவது போய் பிச்சேடு, என்னிடம் பணமில்லை, விரட்டினார் சீனிவாச நாயக். எவ்வளவு கெஞ்சி கேட்டும் நாயக்கின் பணம் இலங்கவில்லை. ஆனால் பகவான் அவரை விடுவதாய் இல்லை. தினந்தோறும் வந்து நமக்கு படியளப்பவனே அவரிடம் பிச்சை கேட்டான். ஒரு நாள் உங்களிடம் யாசகம் வாங்காமல் போகமாட்டேன் பிரபு என்று சொல்லி இறைவன் நாயக்கின் கடை வாசலிலேயே உட்கார்ந்து விட்டான். இது என்னடா வம்பா போச்சே என்று அழுத்து கொண்ட சீனிவாசன் கல்லாப்பெட்டியிலிருந்து ஒரு செல்லாக்காசை எடுத்து அந்தரன் மேல் தூக்கி எறிந்தார். இந்தா இதை எடுத்து கொண்டு போ, இனிமே கடைப்பக்கம் வராதே. இந்த காசை பார்த்துவிட்டு, பிரபு இது தேய்ந்து போயிருக்கிறதே, எதற்கும் பிரயோஜனமில்லை, வேறு நல்ல காசை கொடுங்களேன் என்றான் இறைவன். சீனிவாசன் யோசித்தார். நல்ல காசா? ஏதாவது பொருள் கொண்டு வந்து என் கடையில் அடமானவை, நல்ல காசு தருகிறேன் என்றார். அந்தரன் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு நேராக சீனிவாச நாயக்கின் வீட்டிற்கு சென்றான். அங்கே வெள்ளிக்கிழமை ஆதலால் துளசி பூஜையை முடித்துவிட்டு அவருடைய மனைவி சரஸ்வதி பூஞ்சலில் வந்து உட்கார்ந்தாள். பவதி பிக்ஷாம் தேகி ஓடிச் சென்று வாசலில் பார்த்தால் பார்த்ததும் காலில் விழுந்து கும்பிட்டாள். அம்மா, நான் ஒரு ஏழை, வயதாகிவிட்டது, இவன் என் பையன், இவனுக்கு பூணல் போட வேண்டும், கையில் பணமில்லை. ஒரு கஞ்சனை கேட்டேன், அவன் மிகப்பெரிய பணக்காரன், ஆனால் சல்லி காசு கூட தரமாட்டேன் என்று என்னை அடிக்காத குறையாக துரத்திவிட்டானம்மா. உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாய், ஏதாவது உபகாரம் பண்ணம்மா. பணம் நம்மிடம் கிடையாது, அப்படியே இருந்து தர்மம் செய்தேன் என்று தெரிந்தால் புருஷன் அடித்தே கொன்று விடுவான். இவருக்கு நாம் எப்படி உதவுவது என்று யோசித்த சரஸ்வதி முடிவில் தன்னுடைய பரிதாபமான நிலையை விளக்கினாள். அட நீ என்னம்மா, புருஷன் உனக்கு கொடுத்ததை தர்மம் செய்தால்தானே ஆபத்து. திருமணத்தின் போது உன் பெற்றோர் போட்ட நகைகள் உன்னுடையதுதானே, இதை கொடுத்தால் அவர் என்ன செய்ய முடியும் என்று அவளை உசுப்பேற்றினான் பிராமணன். உடனே உண்மைதானே,
நம் வீட்டில் ஏராளமான நகைகளை போட்டார்களே, அவை அத்தனையும் என்னுடையவைதானே. இதில் ஒன்றை தர்மம் செய்தால் என்ன? சட்டென்று தன்னுடைய வைர மூக்குத்தியை கைட்டு அந்த பிராமணனிடம் கொடுத்து விட்டாள் சரஸ்வதி. அவளை மனதார வாழ்த்திவிட்டு அந்த சிறுவனுடன் நேர சீனிவாசன் அடகு கடைக்கே வந்தான் பிராமணன். சீனிவாச நாயர்க்கோ மறுபடியும் தொந்தரவு ஆரம்பித்து விட்டதோ என்று தோன்றியது. இந்தாரும் இந்த மூக்குத்தியை எடுத்துக்கொண்டு ஏதாவது பணம் கொடும் என்று மிரட்டினான் பிராமணன். கையில் மூக்குத்தியை வாங்கி பரீட்சித்து பார்த்து இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்று யோசித்தார். சிறிது நேரம் கழித்து, ஓய் பிராமணரே, இந்த மூக்குத்தி இங்கேயே இருக்கட்டும், இப்போது என்னிடம் காசில்லை, நாளை வந்து பணம் வாங்கிக்கொள் என்றார். அதை ஒப்புக்கொண்டு அந்தனன் போய்விட்டான். உடனே சீனிவாச நாயக் தன் கடையை பூட்டிவிட்டு நேரே வீட்டிற்கு போனார். மனைவியை பார்த்தபொழுது அவள் முகத்தில் மூக்குத்தியை காணவில்லை. சரஸ்வதி, மூக்குத்தி எங்கே? இன்று வெள்ளிக்கிழமை, முகம் மூழியாய் இருக்கலாமா? போய் மூக்குத்தியை போட்டு கொண்டு வா. சரஸ்வதி வளவளத்து போனார். ஐயையோ, இப்போது என்ன செய்வது? இந்த பிராமணனுக்கு தானம் கொடுத்தேன் என்றால் கொன்று விடுவானே. கடைசியில் சரஸ்வதி ஒரு முடிவுக்கு வந்தாள். அந்த துஷ்டனிடம் மூர்க்கமாக அடிபடுவதை விட சாவதே மேல் என்று முடிவோடு அந்த பாத்திரத்தில் விஷத்தை கலந்து கையில் வைத்துக் கொண்டு துளசி மரத்தை வலம் வந்தாள். தாயே துளசி, நான் உன்னிடம் வந்துவிடுகிறேன் அம்மா என்று சொல்லி விஷத்தை குடிக்க முற்படுகையில் விஷ பாத்திரத்தில் ஏதோ விழும் ஓசை கேட்டது. சரஸ்வதி உள்ளே கைவிட்டு பார்த்தபொழுது அவளின் மூக்குத்தி. அவளுக்கு ஆனந்தம் வியப்பு அணைத்து கொண்டது. என்னை காப்பாற்றி விட்டாய் தாயே என்று கண்களில் நீர் பெருக குழிந்து கும்பிட்டாள். பிறகு கணவனிடம் ஓடி சென்று, இந்தாருங்கள் மூக்குத்தியை என்று கொடுத்தாள். சீனிவாசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மூக்குத்தியை எடுத்துக்கொண்டு பித்து பிடித்தவர் போல் மீண்டும் அடகு கடைக்கு சென்றார். கல்லாப்பெட்டியை திறந்து உள்ளே பத்திரமாக வைத்திருந்த மூக்குத்தியை தேடினார். அது அங்கே இல்லை. கடை முழுவதும் தேடினார். மூக்குத்தி கிடைக்கவில்லை. நாளை அந்த பிராமணன் வந்து எனக்கு பணம் வேண்டாம், என்னுடைய நகையை கொடுங்கள் என்று கேட்டால் என்ன செய்வது? மனைவியனுடைய மூக்குத்தியோ அவனுக்கு கொடுப்பது? பிரமை பிடித்தது போன்று பயமும் வந்தது. மறுநாள் காலை கடை திறந்து சில வினாடிகளிலேயே அந்த சிறுவனோடு வந்துவிட்டான் கிழவன். ஐயா பிரபுவே, நான் கொடுத்த நகைக்கு பணம் தருவதாக சொன்னீர்களே, இன்றும் பணம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, என்னுடைய நகையை கொடுங்கள், வேறு கடையில் அடமானம் வைத்துக் கொள்கிறேன் என்றான். சீனிவாசனுக்கு நில பரிதாபமானது. செருக்குடன் வாழ்ந்தவர் கிழவனிடம் கெஞ்சினார். ஐயா மன்னித்து விடுங்கள், வெளியிலிருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கிறது, வந்தவுடன் தருகிறேன், முடிந்தால் மாலை வாருங்களேன், கண்டிப்பாக பணம் தருகிறேன். சரி சரி, சாயங்காலம் என்னை ஏமாற்றி விடாதே, நான் வருவேன். கிழவன் போன பின்பு தன் கரையில் பணிபுரியும் ஒரு வேலையாளை அனுப்பி அந்த கிழவன் எங்கே போகிறான் என்று கண்காணிக்க சொன்னார். கிழவனை பின்தொடர்ந்து சென்ற வேலையால் சிறிது நேரம் கழித்து பதை பதைப்புடன் கடைக்கு ஓடி வந்தான். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். கிழவர் இரண்டு மூன்று தெருக்கள் தாண்டி பாண்டுரங்கன் கோவிலுக்கு சென்றார். நேர கர்ப்ப கிரகத்துக்குள் புகுந்தார். பின்னர் மறைந்து விட்டார். ஸ்ரீனிவாச நாயக் திருக்கிட்டார். என்ன இது? கடைக்கு வந்த முதியவர் யார்? என்ன அதிசயம் இது? கடையை பூட்டி கொண்டு வீட்டுக்கு வந்த மனைவிடம் நடந்த சம்பவத்தை சொன்னார். அவளும் மூக்குத்தியை அந்த கிழவருக்கு தானம் தந்ததையும் அவர் வாழ்த்துவிட்டு போனதையும் சொன்னார். சீனிவாசனுக்கு புரிந்துவிட்டது. கடவுளே தன்னை பரீட்சித்து விட்டதை உணர்ந்தார். அப்போது அசரீரிய பூஜை அறையிலிருந்து கேட்டது. இத்தனை செல்வங்களை வைத்துக் கொண்டு தான தர்மம் செய்யாமல் வாழ்கிறாயே, உனக்கு எப்படி நற்கதி கிடைக்கும்? போ, உன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் தானம் செய்துவிட்டு புண்ணியம் தேடிக்குள். இனி உன் பெயர் ஸ்ரீனிவாச நாயக் இல்லை, இந்த ஊரின் பெயரான புரந்தரகட என்ற பெயரால் இனி உன் பெயர் புரந்தரதாசன். பகவானை பாடு, நீ நாரதருடைய அம்சம். விஜயசாரரை சரணடைந்தார். அவர் ஸ்ரீனிவாச நாயக்கின் பிறப்பின் ரகசியத்தை சொல்லி அவருக்கு குரு உபதேசம் செய்தார். கால்நடையாகவே பாரத தேசத்தை மூன்று முறை வலம் வந்தார் புரந்தரதாசர். சுமார் 400,000 பாடல்களை இறைவன் மீது பாடினார். அவருடைய பதங்கள் இன்றும் நம் நாட்டு கச்சேரிகளில் பாடப்படுகின்றன. அப்படிப்பட்ட மகான் புரந்தரதாசர் கிபி 1584 இறைவனோடு இரண்டற கலந்தார்.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.